வணக்கம் பாண்டியம்மா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிராஞ்ச் பேங்க்ல லாஸ்ட் டே நீங்களதே. இவ்வளவு வருஷம் சர்வீஸ் பண்ணி நல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்களுக்கு ரிட்டையர்டு, ரிட்டையர்மெண்ட், ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் இருக்கணும். எங்களை ஃபேமிலி சத்துல, எங்களை ஹஸ்பண்டு சில்ட்ரன் சத்துல வேலை ஸ்பெண்ட் பண்ணுங்க, வீட்டிலே இருக்குங்க, சேஃபாக இருக்குங்க. ஆல் த பெஸ்ட் பாண்டியம்மா. ஹாய் பாண்டியம்மா, கௌசல்யா, எப்படி இருக்கீங்க? நான் பாண்டியம்மா பற்றி நான் சொல்லணும்னா, நான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் பிரான்ச்சு பாண்டியம்மா. அந்த அம்மா பற்றி சொல்லணும்னா, ரொம்ப கேரிங், ரொம்ப பாசமாக இருப்பாங்க, என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. என்னோட பையன் பிறந்தப்ப நான் பிறந்திருக்கான்னு தான் சொன்னேன். பிறந்த அன்னைக்கே என் பையனை பார்த்தா ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. அந்த அம்மாட்ட அந்த கேரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட சில பிரச்சனைகள்லாம் அந்த அம்மாட்ட சொல்லி கூட நான் ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த அம்மாட்ட. மற்றபடி அந்த அம்மா கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது எனக்கு. அப்புறம் பண்ணுமா, நல்லா உடம்பு பார்த்துக்கோங்க, நான்வெஜ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, ஹாப்பியாக பரமசிவம் கூட இருங்க, ஜாலியாக இருங்க பண்ணியம்மா, இனிமேலாவது நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் பண்ணியம்மா, நல்லா உடம்பு பார்த்துக்கோங்க, நான் கண்டிப்பாக ஊருக்கு வரும்போது உங்களை வந்து பார்க்குறேன். பாய். வணக்கம் பாண்டியம்மா அக்கா, சாரி என்னால் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நேரம் வந்து விஷ் பண்ண முடியல. விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப். வணக்கம் பாண்டியம்மா, வாழ்த்துக்கள், உடம்ப நல்ல போத்துக்க, விஷ் யூ வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்தி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப். பாண்டியம்மா வணக்கம், நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறீங்க, என்னால் வர முடியல, சாரி பாண்டியம்மா. எப்போ சுவிட்சாகல இருப்பீங்க, அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் முடிஞ்ச பிறகும் ரிட்டையர்மெண்ட் லைஃப்லையும் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் உங்களை வாழ்த்துறேன். தாத்தாவை கேட்டதாக சொல்லுங்கள். பசங்களை இப்பையும் போல் எப்பையும் நல்லா பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க பாண்டியம்மா. அடுத்து வருவேன் நான், வரும்போது உங்களை கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. வணக்கம் பாண்டியம்மா, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்பயுமே இருக்க மாதிரி நல்லாவே தான் இருப்பீங்க. முதல்ல ரொம்ப நன்றி, இவ்வளோ நாள் எங்களுக்கு உங்களுடைய சேவையை கொடுத்ததற்கு. அப்புறம் ஒரு சின்ன சாரி, இன்றைக்கி என்னால் அங்கே இருக்க முடியல, காரணம் உங்களுக்கு என்னென்னு நல்லா தெரியும். கூடி சீக்கிரம் ஒரு நல்ல விஷயத்தோடு இந்த சாரியை நான் ஈடு கட்டிக்கிறேன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் குடும்பத்தோடு நல்லபடியாக ஹாப்பியாக இருங்க. எப்பயுமே அந்த ஸ்மைலிங் ஃபேஸை விட்டு கொடுத்துடாதீங்க. அப்பப்போ நம்ம பிரான்ச்சுக்கும் வந்து எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எங்களை எல்லாம் எப்பயுமே மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி. ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு வாழ்த்துக்கள்.